கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜீரணத்தை உறுதிப்படுத்த வேண்டி, ஜீரணத்தை முறைப்படுத்த வேண்டி. எனவே அந்த நேரத்தில் பசி இருக்காது, குழந்தையை கொடுத்தாலும் அது சாப்பிடாது. எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்பொழுது குழந்தைக்கு ஜுரம் வருகின்றதோ அப்பொழுதே நீங்கள் தாய்ப்பாலை நிறுத்திவிட வேண்டும். ஒரே நாள் தாய்ப்பாலை நிறுத்துங்கள், அவ்வளவும் குறைந்துவிடும், ஜுரம் குறைந்துவிடும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி தணிவதற்கு காரணம், நோய்கள் நீக்கப்பட்டுவிட்டன, நோய்கள் எதிர்கொண்டு அழிக்கப்பட்டுவிட்டன. எங்கு ஒரு குறைபாடு, ஒரு அஜீரணம் அல்லது நோயின் தன்மை உடலில் ஏற்படுகின்றதோ அந்த குறைபாடுகள் நீக்கப்பட்டுவிட்டன. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியான ஜுரம் தேவையில்லை, தணிந்து விடுகின்றது. உங்கள் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய முறை என்னவென்றால், எப்பொழுது உங்களுக்கு குழந்தைக்கு ஜுரம் ஏற்பட்டுவிட்டது என்று தெரிகின்றதோ அப்பொழுது பசி இருக்காது, தாகமும் இருக்காது, இரண்டுமே இருக்காது. குழந்தை அழுது கொண்டிருக்கும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், குழந்தை பசி கழிகிறது, தண்ணீர் கழிகிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அவ்விதமாக அல்ல. நமக்கு ஒரு ஜுரம் வந்தால் எப்படி வந்து உடல் அலுப்புகள் இருக்கும், உடல் வலிகள் இருக்கும், தலைவலி இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு தோணும், குடித்தாலும் தொண்டையில் இறங்காது, தொண்டை கரகரப்பு இருக்கும். குழந்தைக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, குழந்தை வந்து அழுது, தண்ணிக்காக அழுது, பாலுக்காக அழுது. நீங்கள் வந்து அமர்த்தி பாலை கொடுத்து அமர்த்தும் போதெல்லாம் அதனுடைய அஜீரணம் அதிகமாகும், ஜுரம் அதிகமாகும். அறிந்து கொள்ளுங்கள், குழந்தைக்கு ஜுரம் ஏற்பட்ட அடுத்த நிமிடமே பாலை நிறுத்த வேண்டும், தண்ணீரும் கொடுக்கக்கூடாது முதல் 6 மணி நேரத்திற்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். எதனையும் கொடுக்காதீர்கள், அது அறத்தான் செய்யும். ஏனென்றால் உடலில் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். நமக்கு எப்படி நான் கூறினோம், கண் எரிச்சல் இருக்கும், தொண்டை எரிச்சல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், தொண்டை கலகரப்பு இருக்கும், மூக்கோட்டம் இருக்கும், என்னவோ பண்ணும். நமக்கே அது எரிச்சலாக இருக்கும், குழந்தைக்கு எப்படி இருக்கும், அடுத்த ஒன்றும் கிடையாது. அந்த அவ்விதமாக அடும்பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு பாலை கொடுக்க வேண்டாம். நிச்சயமாக ஜுரம் இருக்கும்பொழுது குழந்தைக்கு பசிக்காது, தாகமும் இருக்காது. முதல் 6 மணி நேரத்திற்கு குழந்தைக்கு பசியோ தாகமோ இருக்காது. எனவே ஒரு சொட்டு தண்ணீர் கூட வேண்டாம், பால் கூட வேண்டாம். குழந்தை பசிக்காக அடவில்லை, தாகத்திற்காக அடவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள்.